வணக்கம். நம்மளுடைய இந்த வகுப்பு வந்து பிளஸ் டூ எழுதக்கூடிய பிளஸ் டூ மாணவர்களுக்காகவோ போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கோ பயன்படும் விதமான பிளஸ் டூ தமிழ் பாடப்பகுதி ஒன்று இடம்பெறுகிறது. இதில் வந்து தண்டி அலங்காரத்தினுடைய மேற்கோள் உரையில் உள்ள மேற்கோள் பாடல். தண்டி அலங்காரம் என்பது என்னன்னா ஒரு அணி இலக்கண நூல். அது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்பதாக ஐந்து வகையாக இலக்கண நூல்களை பிரிப்பாங்க. இந்த ஐந்துல கடைசியாக உள்ள அணி என்பது பற்றிய ஒரு விளக்கமாக குறிப்பிடக்கூடிய ஒரு இலக்கண நூல் தான் தண்டி அலங்காரம் என்ற ஒரு நூல். அந்த நூலில் உள்ள உரை மேற்கோள் பாடல் அப்படின்னா அந்த அணிக்கு அந்த நூலில் உள்ள பாடல்களுக்கான பொருள் எழுதும் பொழுது உரையில் சொல்லப்பட்ட ஒரு மேற்கோள். உரைன்னா என்னது? பாடலுக்கு பொருள் எழுதுவது உரை. அந்த உரையில் இடம்பெறக்கூடிய மேற்கோள்னா கொட்டேஷன் சொல்றோம்ல, ஒரு சான்றாக சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. உதாரணமாக ஒரு பாடலை ஒருத்தர் சொல்லும் பொழுது அதற்காக எழுதப்பட்ட அந்த பாடல் ஒன்று தமிழோடு தொடர்புடையதாக இருப்பதனால உங்களுக்கு செய்யுள் பகுதியில் இந்த பாடப்பகுதி இடம்பெறுகிறது. இதில் இடம்பெறக்கூடிய அணி என்பது என்ன என்பதும் அதற்கான விளக்கம் பற்றிய செய்தியும் இந்த பாடலுடைய பொருளும் என்பதாக இந்த பாடப்பகுதி உங்களுக்கு இடம்பெறுகிறது. இந்த பாடத்தினுடைய தலைப்பு வந்து தண்ணீர் இல்லாத தமிழ் என்பதாக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லுக்கு சொல் பொருளாக இந்த பகுதியில் செய்யுள் வந்து உங்களுக்கு கவிதை பேழை என்ற பாடப்பகுதியை தலைப்பாக இடம்பெறுகிறது. அதில் உள்ள செய்யுளுக்கு வந்து தண்ணீர் இல்லாத தமிழ் என்பதாக கொடுக்கப்படுகிறது. இந்த பாடல் எங்கே இடம்பெற்றிருக்குன்னு நான் சொன்னேன்னா தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல். இது வந்து எந்த நூலில் என்ன செய்தியாக இடம்பெறுகிறது வரைக்கும் நம்ம பார்த்தோம். தலைப்பு மட்டும் தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு நிகரில்லாத தமிழ். தமிழ் எப்படின்னா தனக்கு நிகர்னா என்ன அர்த்தம்? தனக்கு ஒப்புமையாக, நீ அவனை மாதிரி படி இவனை மாதிரி படின்னு ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ஒரு கம்பேர் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, ஒப்புமைப்படுத்தி சொல்கிறோம். அதுதான் வந்து ஒப்புமைன்னு சொல்கிறது. இப்போ வந்து தமிழ் வந்து எதனோடும் சேர்த்து ஒப்புமைப்படுத்தி சொல்ல முடியாத சிறப்பு பெற்றது என்பதாக சொல்லும் பொழுது ஒரு பாடல் இடம்பெறுகிறது. அந்த பாடலை நம்ம பார்க்கலாம். ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கு ஒளி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கு அவற்றுள் மின்னேர் தனி ஆழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் இப்போ எங்கெங்கு பிரிக்கிறோமோ அதை இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். ஓங்கல் இடை வந்து துயர்ந்தோன்னு இருக்குல்ல, அதை பிரிச்சுக்கணும். இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கு ஒலி நீர் கொலின்னு இருக்குல்ல, அதை ஒலின்னு பிரிக்கணும். கோ வந்து இக்கு குட்டல் ஓவா பிரிச்சுக்கணும். அப்போ இக்கு வந்து ஊ சேர்த்து தான் ஒரு வார்த்தையை நிற்கும். அப்போ ஏங்கு ஒலி நீர் ஞாலத்து தீ இருக்குல்ல, திருளகற்றும்ல, அந்த தீயை வந்து இத்து குட்டல் ஈன்னு பிரிக்கணும். அப்போ இந்த இத்தோட ஊ சேர்த்து ஞாலத்துன்னு போட்டு முடிச்சுக்கணும். ஞாலத்து அந்த ஈ இருக்குல்ல, அந்த இருள் லகற்றுன்றதை எப்படி பிரிக்கணுமோ, லா வந்து இல் குட்டல் ஆ, இருள் ஆ வந்து நிற்கிறது அகற்றும், ஆங்கு அவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிர் ஒன்றுன்றிருக்குல, வெங்கதிர் ஒன்றுன்னு பிரிக்கணும். ரோ வந்து இரு குட்டல் ஓன்னு பிரித்து வெங்கதின்னு பிரித்து அப்புறம் ஒன்றுன்னு வைக்கணும். ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இப்போ பொருள் வந்து மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றுகின்ற கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுவது ஒன்று. இரண்டு இது இருக்கு. ரெண்டு இது பாடலுக்கு பொருள் என்னன்னா இருளை அகற்றக்கூடிய வேலையை ரெண்டு செய்து. எது ரெண்டு செய்து? தமிழும் செய்து, சூரியனாகிய கதிரவனும் செய்கிறான். அந்த கதிரவன் வந்து எப்படிப்பட்டவன், தமிழ் வந்து எப்படிப்பட்டது, இது ரெண்டும் இருளை அகற்றுகிறது. நான் இருள்னு இருட்டு, இருட்டை வந்து அகற்றுகிறது. சூரியன் வந்தவுடனே தான் வெளிச்சம் வருது. அப்போ சூரியன் வந்தவுடனே அந்த உள்ள உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இருளானது இருட்டானது போயிடுது. அதே போல தமிழை நாம் படிக்கும் பொழுது நம்மளுடைய வெளிச்சம் அறியாமை என்ற இருள் போயிடும். அறியாமைன்னு என்ன அர்த்தம்னா எதையுமே தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறது தான் அறியாமை. அறிதல் வந்து அறியாமை, ரெண்டும் வந்து முரணானது. இப்போ எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னால் அறிந்தவன் அர்த்தம், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னால் அறியாதவன். அப்போ அந்த அறியாத அறி எனக்கு எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தெரியாதுன்னு சொல்கிறது பூரா அறியாதது, அதுதான் வந்து அறியாமைன்னு சொல்லுவோம். அது வந்து இருள். அந்த இருள் வந்து எப்போ போகும்னா தமிழை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இருளானது போயிடும். ஆக ரெண்டுமே ஒரு இருட்டை போக்கக்கூடிய வேலையை செய்கிறது. ஒன்று புற இருளாகி வெளியில் உள்ள இருளை போக்குகிறது, மற்றொன்று அகம் என்று சொல்லப்படும் மனத்தின் உள்ள அறியாமை என்ற இருளை போக்குகிறது. இதுதான் செய்தி. அப்போ மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றக்கூடிய அந்த சூரியன் எப்படிப்பட்டவன், உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றக்கூடியவன், அது கடலால் சூழப்பட்ட உலகத்தினுடைய புற இருளை அகற்றுகிறது. பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டு என்றால் அந்த மலையிலிருந்து பிறக்குது அந்த சூரியன், மலைக்கு நடுவுலேருந்து தானே வருதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மலை வந்து பொதிகை மலை. அதில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டு என வணங்கப்பட்டு மக்களுடைய அறியாமை என்ற அக இருளை போக்குவதோடு
ஒப்பு ஓமை இல்லாதமாக இருப்பது இன்னொன்று. இது வந்து தொலைப்பட்டு வரைக்கும் உள்ளது சூரியனுக்கு, மக்களுடைய அறியாமை அகவர்களை போக்குவது மற்றொன்று, அது வந்து நம்மளுடைய தமிழ்தான். அது வந்து ஒப்புமை இல்லாது, ஒப்பு ஓமைனா தனக்கு நிகராக, ஒப்புமை என்று நான் சொன்னேன் ரெண்டு வந்து ரெண்டு இதுதான் இது மாதிரி அதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்லக்கூடிய ஓமைனா அது மாதிரி, நீ தமிழ் வந்து எது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அந்த ஓமை, அதுக்கு நிகராக எதையுமே சொல்ல முடியாது. இல்லாதமாக இருப்பது இன்னொன்று. இந்த இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன், இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ். இங்கே ஆளி என்பது சொல்லின்ற பொருள் வந்து தேர்கால் என்பது, சூரியன் வந்து ஏழு குதிரைகளின் மேல் ஏறி வரக்கூடிய கதிரவன் என்பதாக சொல்லப்படும். அந்த ஏழு குதிரைகளுடைய தேர்காலை கொண்டு வரும். இந்த பாடல் கூறப்பட்ட பொருள்கள் வந்து தமிழ் கதிரவன் ஆகிய இரண்டும். இந்த இரண்டு பொருள்களும் ஓங்கள் எடை வருதல் முதலிய தொழில்களால் ஒப்புமை உடையது. அதாவது கதிரவன் வந்து எந்த மாதிரிலாம் வெளியில வர்றாருன்ற செய்தியை சொல்லுவதோ, தமிழ் வந்து எப்படிப்பட்டது என்று சொல்லுவதோ சொல்லும் பொழுது ரெண்டுமே ஒரே போலதான் தோன்றும். அதனுடைய கருத்துக்களில் வந்து எல்லாம் அதனுடைய வடிவம் எப்படி இது எப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து புற இருளை நீக்கும், அது அக இருளை நீக்கும் என்று பொருளால் இரண்டு வெவ்வேறு என்று வேற்றுமை கூறுவதால் இது பொருள் வேற்றுமை என்பதற்கு அதே தான் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுறோம். புற இருளை நீக்குவது கதிரவன், அக இருளை நீக்குவது தமிழ் என்ற நிலையில் கதிரவனோடு இணைத்து தமிழை பேசுகிறது இந்த பாடம். கதிரவனை போன்றது தமிழ் என்பதாக சொல்றோம். கதிரவன் என்றுமே இருக்கும், தமிழும் என்னைக்கும் இருக்கும். கதிரவன் சொல்றது சூரியன் நினைச்சிட்டு படிக்கணும், அப்பதான் புரியும். சூரியன் புற இருளை மட்டுக்குவான், தமிழ் மனதில் உள்ள அறியாமை என்ற அக இருள். இப்ப இந்த பாடல்ல என்ன வந்து அணி இருக்கு அப்படின்னா, அணினா என்னதுன்னா அணி பாடல் வந்து அலங்காரமாக செய்வது அணி. நகையெல்லாம் போட்டுக்கிறோம்ல, நல்ல நகை அணி, நகையை வந்து அணின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த வந்து தோளணி காதணி எல்லாம் சொல்றோம்ல, காதில் காதை அலங்காரம் செய்வது காதணி, தோளை அலங்காரம் செய்வது தோளணி, கழுத்தை அலங்காரம் செய்வது கழுத்தணி. அப்போ அந்த அணி என்பது அலங்கரிப்பது. இந்த பாடல் ஏதோ ஒரு பொருளால் ஒரு அழகு பெறுகிறது, ஒரு அணி செய்யப்படுகிறது. அந்த அணி வந்து என்னன்னா பொருள் வேற்றுமை அணி. இதனுடைய பொருள் என்ன அர்த்தம், அந்த அணிக்கினுடைய இந்த செய்திக்கு பொருள், இந்த வகைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், வேற்றுமை என்பது இரண்டு செய்தியை சொல்லிட்டு அதுக்கிடையில பொருளையோ கருத்துக்களாலோ இதுக்கு இடையில சின்ன வேற்றுமை இருக்கு. நீ அவனை மாதிரிதான் இருக்க, நீ அவனை மாதிரிதான் இருக்க ரெண்டு பேரையும் சொல்லிட்டு, ஆனால் அவன் கொஞ்சம் உன்னை விட நல்லா படிக்கிறான், நீ கொஞ்சம் கம்மியா படிக்கிற அப்படின்னு சொல்லும் போது இரண்டு பேரையும் ஒப்புமைப்படுத்தணும். ஒப்புமைப்படுத்தும் ஒரே மாதிரி ஒரே கிளாஸ்ன்னு சொல்லும் போதெல்லாம் ஒப்புமையா இருக்கும், ஒரே ஒன்றுபட்ட இருப்பதெல்லாம் ஒப்புமை. அதுல இருந்து கொஞ்சம் நீ வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வேற்றுமை. அதான் இரண்டு வேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் சொல்லிவிட்டு பிறகு இதுக்கு இடையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு என்று வேறுபடுத்தி காட்டுவதற்கு பெயர் பொருள் வேற்றுமை அணி. பொருளிலிருந்து ஒரு பொருளை வேற்றுமைப்படுத்துவதுதான் இந்த பொருள் வேற்றுமை அணி. இப்போ தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையுள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறிவிட்டு ரெண்டுமே இருட்டை போட்டு போக்குகிறது என்ற ஒரு பயன் ஒரே மாதிரி செய்தி இருக்கு. ஆனால் தமிழ் வந்து தன்னிகர் இல்லாது என்று சொல்லும்போது, தன்னேர் இல்லாதுன்னு சொன்னாலும் தன் நிகர் இல்லாதுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், தனக்கு ஒப்புமை இல்லாது என்று சொல்லி வேறுபடுத்தி காட்டுவதனால் இது பொருள் வேற்றுமை அணியாக மாறுகிறது. இது வேற்றுமை அணியினுடைய ஒரு பிரிவாக அமையும். வேற்றுமை அணினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இரண்டு பொருள்களை வந்து ஓமையாக வைப்பாங்க, அந்த ஓமைகளுக்குள்ள ஒன்று மற்றொன்றை விட வேறுபட்டது என்று வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. இது பொருளில் வந்து அக இருள் புற இருள் என்ற இரண்டு கருத்துக்களாலும், தமிழ் வந்து கதிரனை விட தனக்கு நிகரில்லாது என்ற வேற்றுமையும் கொண்டிருப்பதனால் இது வந்து பொருள் வேற்றுமை.